சிவாயனமே திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமய சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கன்னிராசி. கன்னிராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண இருக்கின்றோம். இந்த பிப்ரவரி மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? அன்பு நேயர்களே, கன்னிராசியை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான மாதமாக, சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கன்னிராசிக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாக கன்னிராசியை பொறுத்தவரையில நிறைய முயற்சிகள், எவ்வளோ விஷயங்களை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, படாத பாடுபட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஆனால் நல்ல சக்சஸும் பண்ணுவாங்க. ஆனால் அதை முடிக்கின்ற பொழுது அதில் ஒரு இன்கம்ப்ளீட், எவ்வளோ கஷ்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கடைசியில் அவங்க ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு அவப்பெயர் அந்த கன்னிராசிக்கு ஏற்பட்டு விடுகிறது. காரணம், ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் வளர்ச்சி இருக்கும், உழைப்பு இருக்கும், அதிகப்படியான கடின உழைப்புகள் இருக்கும், வெற்றி இருக்கும், ஆனால் பேர் புகழ் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, அதுல ஒரு வீண்பெரிய அவமானங்கள் இருக்கும். இது கன்னிராசிக்கு தொடர்ந்து இருந்து வருது. இந்த தலைக்குனிவு கன்னிராசிக்கு தொடர்ந்து ஏற்படுகிறது. எப்பதான் சாமி இந்த தலைக்குனிவு, எத்தனை நாளைக்கு தான் நாங்க வந்து அதை கொஞ்சம் அசிங்கப்பட முடியும்? நாங்களும் கொஞ்சம் எழுந்து வரணும். நாங்க உழைக்க தானே செய்யறோம், நியாயமா தானே நடந்துக்கிறோம், தர்மமா தானே நாங்க நடந்துக்கிறோம், அப்புறம் ஏன் இந்த விஷயம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது, நிச்சயமாக கன்னிராசி என்பவர்களை இந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான நல்ல பேரு, நல்ல வளர்ச்சிக்கான ஒரு கால நேரம் தொடங்குகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பவர்களே, இந்த பிப்ரவரி மாதம், இந்த பிப்ரவரி மாசத்தோடு அந்த விண்பெரிய அவமானங்கள், தலைக்குனிவு இதெல்லாம் அந்த மாசத்தோடு முடியும். இதுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான, சிறப்பான எதிர்காலமாக கன்னிராசிக்கு அமைய போகுது. காரணம் என்ன? உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ராகு பக்கம். அப்போ ஒன்பதுல ராகு இருந்தாலும் ராசியில் இருப்பதாகவே அர்த்தம். திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசியிலோ அல்லது லக்னத்திலோ இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களாலே அந்த ராகு கண்ணியில உட்கார்ந்து ஆட்சி செய்வதாகவே அர்த்தம். அந்த ராகு இடமாற்றம் அடைந்து மார்ச் 2ஆம் தேதி அந்த ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. அப்படி வருகின்ற பொழுது கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான, போகும்போது அந்த ஒரு ராகு உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போவார். போகும்போது அந்த ராகு உங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டு போவாரு. அதோடு மட்டுமல்ல, கன்னிராசி நண்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், இதில் நாளில் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 12ஆவது வீட்டுக்கு வருகிறார். 12க்கு வரக்கூடிய கேதுவால் உங்களுடைய வீண் விரயங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வீண் விரயங்கள் எல்லாம் தடைபடும். அப்போ வீண் விரயங்கள் தடைப்பட்டதுனாக்கா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் ஆச்சுன்னா அப்ப என்ன, இன்கம் வந்து அதிகமாகும் அல்லது ப்ராஃபிட் வந்து அதிகமாகும். அப்போ உங்களுடைய சேவிங்ஸ் கூடும். அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது சேவிங்ஸ் கூடுச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில்துறை எப்படி இருக்கும்? நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், அது ஒரு நீங்க எந்த தொழில் செய்பவராக, ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம்,
ஒரு பெரிய கம்பெனியா இருக்கலாம், ஆபீஸ் தனியா ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், எனி பிசினஸ், டெக்ஸ்டைல் ஆகட்டும், எனி பிசினஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் கன்னி ராசிக்கு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. உங்களுடைய தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி அஞ்சாம் இடத்துக்கு சென்று அமர்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் ராசிநாதன். அப்ப பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பஞ்சமாதிபதியோடு இணைகின்ற பொழுது உங்களுக்கான நல்ல பேர் வளரும். அதே சமயத்துல ரொம்ப நெருக்கமானவங்களே உங்க பேர்ல ஒரு போட்டி பொறாமைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. சுற்றம் நட்பு ரொம்ப நெருங்கியவர்கள், யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணுமோ அவங்களே உங்களை வந்து ரொம்ப போட்டி பொறாமையில பாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அங்கெல்லாம் நீங்க வந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கன்னி ராசி அன்பர்களே. ஆனா இந்த போட்டி பொறாமைகளை பொறுத்தவரை அவங்களை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள், அதுக்கான வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நிச்சயமா உங்களால உங்களுடைய எதிரிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும்ங்கிறத மறந்துடாது. அதுக்கான தாயத்தோ ஏதோ ஒண்ணு அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் உங்களுடைய எதிரிகளை நீங்க கண்ட்ரோல வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை மீறி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ எதிரிகளிடம் நிற்பதை விட நண்பர்களிடத்துல நெருங்கி பழகக்கூடியவங்களிடத்துல யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணுமோ, அவங்க ஓனரோ அல்லது யார் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ அவர்களை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது. பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அப்பதான் உங்களுடைய ஜாதகத்துல என்ன இப்ப தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்கள் மீது இப்ப எப்படி கோச்சாரங்கள் இருக்கு, இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போதுதான் இன்னும் கூட கன்னிராசிக்கு சிறப்பான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனை, இந்த கடன் சுமை, கடன் பிரச்சனை இவையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே கடன் சுமைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ கன்னிராசி என்பர்கள் கடன் பிரச்சனைகள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து விலகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் உண்டு. அது எவ்வளவு பெரிய கடன் சுமைகளாக இருந்தாலும் சரிதான், ஒன்றை இழந்தால் மற்றொன்றை பெற முடியும். சோ இதுல இருந்து ஒரு ஏதோ சொத்தை விற்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணலாம், அதை வித்து அந்த கடன் அடைக்கலாம். பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, சொசைட்டில வெளியில வாங்கினது, ரொட்டேஷன் சம்பந்தப்பட்டது, இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, அப்போ ஏதாவது ஒரு அடமான பொருள் இருக்கலாம், அந்த பொருளை நீங்க மீட்கலாம். அதுபோல ஒரு நன்மை நடைபெறுவதற்கான அற்புதமான மாதமாக அமையும். சாமி நான் வந்து இந்த மாசம் அந்த சொத்தை மீட்டுட முடியுமா, என்னோட கடன் சுமை குறையுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த கடன் பிரச்சனை தான் அதிகமாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடன் சுமைகள் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கன்னிராசி அன்பர்களே வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, நீங்க ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை செஞ்சு அங்க வேலை போயிடுச்சு, அல்லது எனக்கு 2 மாசம் அதன் சமயம் வேலை போயிடுச்சு, இல்லை எனக்கு வேலை போற மாதிரி இருக்கு, அந்த சுச்சுவேஷனே சரியில்லை சாமி, இந்த வேலையை நான் தக்க வச்சுக்கணும், இல்லைனா எப்பதான் நான் முன்னுக்கு வருவது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் அல்லது இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறது மனசுல, எப்பயும் ஒரு பதட்டமாவே இருக்கிறது மனசுல, எப்பயும் ஒரு பயமாவே இருக்கிறது, இந்த சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா இதுல இருந்து உங்களால வெளிவர முடியும் கன்னிராசினியர்களே. ஒரு நல்ல நேரம் பிறக்கும் போகுது. சோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில்
நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பணியிட மாற்றங்கள் இருக்கும், உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ஒரு உயர்வு வருவதற்கான சான்சஸ் உண்டு, அதே போல டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான சான்சஸும் உண்டு. உங்களுடைய வேலையில ஜாப்ல ரொம்ப நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சிக்கல் அப்பயும் உங்க பேரை மாட்டி விட்டதுக்கு வாய்ப்புகள் உண்டு, சட்ட சிக்கல்களோ அல்லது வந்து அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் ஒரு பொய் வழக்கு, அந்த அளவுக்கு போடுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதிரிகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதெல்லாம் நீங்க சரி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, இவை எல்லாமே சிறப்பானதாக உள்ளது. அப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் எது? தொழில்துறை, தொழில் போட்டிகள், வேலை வாய்ப்பு, இந்த மூணு சப்ஜெக்ட்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவையெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக உள்ளது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.